கழுத்து வலி, தோல் பட்டை வலி, கணுக்கு கை மூட்டு வலி, மணிக்கட்டு வலி, கை விரல்கள் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கெண்டைக்கால் வலி, எல்லா வலிக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சூப்பர் ஐடியா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, உடம்பு ஆட்டணும், எல்லா உறுப்பையும் அசைக்கணும், அப்போ தான் சரியாக போகும். எனக்கு தெரியாதுங்க, இனிமேல் டெய்லி எது செய்கிறீங்களோ இல்லையோ 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இனிமேல் இந்த வலியெல்லாம் வரவே வராதுங்க, எல்லாம் சரியாக போயிருங்க. கீழே உட்காந்து பழகுங்க, கால் நீட்டி உட்காந்து பழகுங்க. இங்கே பாருங்கள், சம்மணங்கால் போட்டு உட்கார்றத விட இந்த மாதிரி கால் நீட்டி உட்கார்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி உட்காந்து பாருங்கள், முதுகு நேராக மட்டும்தான் இருக்கும், வளைக்க முடியாதுங்க. மற்ற எந்த பொசிஷனில் உட்காந்தாலும் நம்ம பார்த்து கஷ்டப்பட்டு நேராக வைக்கணும். இந்த மாதிரி உட்காந்தா இது நேராக தான் இருக்கும், நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வளைக்கணும். இந்த மாதிரி உட்காந்து பாருங்கள், வயிறு தொப்ப கம்மியாயிரும், ஒழுங்காக ஜீரணமாகும், தொடை வலிக்காது. எங்க உலகத்துலேயும் சூப்பர் ஆசனங்க இந்த மாதிரி உட்கார்றது. பல ஊரில் போய் பாருங்கள், சில பாட்டியெல்லாம் இருப்பேன், இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப வருஷமாக உட்காந்துருப்பாங்க, போகவே மாட்டாங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போவேன் சின்ன வயசுலேருந்து, அவர் பாட்டி உட்காந்துருக்கு, வாப்பா பாஸ்கரே நல்லா இருக்கியா அப்படின்ச்சு. இப்போ போகிறேன், அது அங்கேயே தான் உட்காந்துருக்கு, அதே மாதிரி தான் உட்காந்துருக்கு, கூட வந்து எல்லாம் போயிட்டாங்க. டிவி பார்க்கும் பொழுது, அந்த பாலா போன டிவி பார்க்கும் பொழுதாவது அந்த கால் நீட்டி உட்காந்து கொஞ்சம் நேரம் பாருங்க, செய்கிற பாவத்துக்கு புண்ணியமாவது கிடைச்சோம். உடம்புன்னா பயிற்சி செய்யணும், பயிற்சி செய்யாமல் மூட்டு வலி முழங்கால் வலி சரியாக போகவே போகாது. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக போகும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எலும்புகளெல்லாம் வலுப்பெற்று எல்லாம் சரியாக போகுங்க. இங்கே பாருங்கள், சொல்லுவாங்க எலும்பு தேஞ்சு போனால் சரியாக போகாதுன்னு, நம்பாதீங்க. ஏங்க, ஒட்டஞ்சு போன எலும்பை எடுத்து ஒட்ட வச்சா ஒட்டுதா இல்லையா? ஒட்டஞ்சு போன எலும்பே ஒட்டுமாமா, தேஞ்சு போன எலும்பு சரியாக போகாது. ஏங்க, எலும்பு உடஞ்சு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு எலும்பு பக்கம் பக்கமாக வச்சு ரெண்டு ஸ்க்ரூ போடுறாங்களா, ஒட்டுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறத எல்லாம் நம்பாதீங்க, நான் அது ஒரு நம்புறதே ஒரு வியாதி. அதனால் 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக சாப்பிடுங்க, கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்கள் மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே சரியாக போகும்.